கிரீட்டிங்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் ருசியாக எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 to 5 வெங்காயம் எடுத்துக்கலாம். 2-3 கொத்து கருவேப்பிலை. பூண்டு வந்து உங்களுக்கு தோலோடு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா தோல் உரிச்சு கூட ஒரு 4-5 பல்லு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். சின்ன குக்கரில் வந்து அந்த உருளைக்கிழங்கை போட்டுட்டு அது நல்லா முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கில் கொஞ்சம் உப்பு ஏறி ருசியாக இருக்கும். குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் வந்து நம்ம தோல் உரிச்சிட்டு அப்படியே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ருசியாக தான் இருக்கும். எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் நீல வாக்கில். பாருங்கள் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து திறந்து பார்ப்போம் வெந்துருச்சா எப்படி இருக்குன்றதை. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துட்டு காட்டுறோம் பாருங்கள். ஒரு கரண்டி வச்சு அப்படியே தொடும் போதே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் கிழங்கு. இதை பாருங்கள் இந்த மாதிரி அமுக்கி பார்த்தாலே தெரியும் கிழங்கு வந்து வெந்துருச்சா இல்லையான்னு. பாருங்கள் ஆறினோடனே அப்படியே தோல் உரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அப்போல்லாம் வந்து எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடி எங்கள் அம்மா செய்வாங்க இது. அப்போல்லாம் வந்து கிள்ளி போட்ட சாம்பார் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இந்த மாதிரி தான் உருளைக்கிழங்கு வறுவல் செய்வாங்க. அதை பாருங்கள் இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் லைட்டாக சூடான உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து அப்படியே பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் நீலவாக்கில், அந்த வெங்காயத்தை நம்ம அப்படியே போட்டு வதக்க வேண்டியது தான். நமக்கு வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். இது ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் அந்த வெங்காயத்தை போட்டாச்சு. அப்படியே வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. இந்த வெங்காயம் வந்து கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பொன்னிறமாக மாறணும். அப்போ தான் அது ருசியாக இருக்கும். கருவேப்பிலை அந்த ஒரு 2 கொத்து எடுத்து வச்சோம் இல்லையா, அதையுமே போட்டு அந்த எண்ணெயில் அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. இந்த பாருங்கள் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் வந்து இதுக்கு தேவைப்படும். நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வந்து தாராளமாக தேவைப்படும். இந்த 3 பூண்டு பல் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் அப்படியே தட்டி போட்டுக்குங்க. லைட்டாக இது வந்து வாய்வாக இருக்கனால நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து தேவையான அளவு வந்து பூண்டு அப்படியே நசுக்கி போட வேண்டியது தான். தோலோடு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும். இதுக்குன்னு தனியாக தூளெல்லாம் இல்லை, நம்ம வீட்டில் மிளகா தூள் இருக்கு இல்லையா, அதே தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த பாருங்கள் அப்படியே கலர் வந்து மாறிட்டே வருது. பாருங்கள் அந்த பச்சைத்தன்மையெல்லாம் மாறி அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கி கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம உரிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு நம்ம சைஸில் கட் பண்ணாலே போதும். ஒரு உருளைக்கிழங்கு 4 கட் பண்ணாலே போதும். எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்ப்போம் வெங்காயத்தினோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள் லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் கலரில் வரும்போது நம்ம அந்த உருளைக்கிழங்கை கொட்டி அப்படியே வதக்க வேண்டியதான். அப்படியே போடுங்க. போட்டுட்டு அப்படியே அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்ந்து அப்படியே ஒரு 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. இந்த மாதிரி அப்படியே கிளறி கொடுங்க. அந்த வெங்காயம் வந்து உருளைக்கிழங்கோட ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க. இந்த எண்ணெயில் வந்து வதக்கட்டும் உருளைக்கிழங்கும். இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் திட்டமாக பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம சாம்பார் தூள் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா மிளகாத்தூள், அதை தான் நான் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அப்படியே வதக்கி கொடுக்குறேன். இந்த பாருங்கள் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, அப்படியே சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. இப்போ அப்படியே முறுவலாக அப்படியே வதங்கணும் அப்படியே. இந்த பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி கொடுங்க. நம்ம சேனலில் நம்ம சாம்பார் மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுனு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணால் பார்த்துக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி கலர் பார்த்தீங்களா, எப்படி கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே தக தக தகன்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இதை வந்துட்டு உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சோண்டு சாதம் போட்டு பசங்களுக்கு கிளறி கொடுத்தீங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு சாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வானல் சாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே ஒரு 5 மினிட்ஸில் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு அப்படியே நம்ம வச்சிட வேண்டியது தான். ஏன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கும் வெந்துடுச்சு, வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு. இப்போ அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா கோட் ஆகணும் உருளைக்கிழங்கில், அதுதான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பாருங்கள் அப்படியே கம கம கமான் ரெடி ஆகிடும். அந்த ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த உருளைக்கிழங்கு வந்து ஏதாவது மதியம் செஞ்சது மீந்துச்சுன்னா நைட்டு நம்ம தோசையில் கூட ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு மசால் தோசையாக செஞ்சு கொடுக்கலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.